ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு தமிழ் மசாலா கிரிக்கெட் சேனல். கிரிக்கெட் அப்டேட் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க பெல் ஐக்கனை தட்டி விட்டுருங்க. நம்ம சேனலில் கன்வியூ பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ப்ரோஸ் அனைவருக்குமே வணக்கம். இந்தியா இங்கிலாந்து முதல் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளை பொறிச்சு எடுத்துக்கிட்டு இருக்காங்க இங்கிலாந்து. இந்திய பவுலர்ஸ் வந்துட்டு சூப்பராக தான் போடுறாங்க. பிச் வந்துட்டு மந்தட்டின்னு இருக்குன்னு வைங்களேன், ஒன்றுமே இந்த பிச்சில் கிடையாது. நீங்கள் போனால் கூட நான் போனால் கூட அசால்ட்டாக அடிச்சிடலாம் ஸ்பின் பவுலிங்க கூட. இந்த டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வேற லெவல் தரமான சம்பவம் நடந்துச்சு என்று தான் சொல்லணும். என்ன ப்ரோஸ்னு கேட்டிங்கன்னா, இஷாந்த் சர்மா, பும்ரா, நதீம், அஸ்வின் யார் பவுலிங் போட்டாலும் சரி ஒரு அணியும் பிடுங்க முடியல. ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா விராட் கோலி வந்துட்டு நம்ம ரோஹித் சர்மா கையில் பவுலிங் ஸ்பெல் கொடுத்தாரு. நம்ம ரோஹித் சர்மா பார்த்தீங்கன்னா ஓவர் போட வரும்போது செம்ம கலாய் பண்ணி விட்டார் இங்கிலாந்து பேட்ஸ்மேன்களை. சேம் டைம் பும்ராவையும் எப்படியும் விக்கெட் எடுக்க போறதுல தெரிஞ்சு போச்சு. பட் நம்ம காமெடியாவது பண்ணுவோமே சொல்லிட்டு பும்ரா ஆக்சன்ல வந்துட்டு ஸ்பின் வந்து நம்ம ரோஹித் சர்மா ரூட்டுக்கு போட்டார். ஓகேவா, ரூட் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக் பண்ணவே இல்லை, பேட் எடுத்துட்டு சிரிச்சுக்கிட்டே இருந்தாப்ல. ரோஹித் சர்மாவும் சிரிச்சாப்ல அந்த காட்சி பார்த்தீங்கன்னா வேற லெவல்ல இருந்துச்சு. நீங்க ரோஹித் சர்மா பவுலிங் ஸ்பெல்ல வந்துட்டு இமேஜ்ல கூட பார்க்கலாம், அப்படியே பும்ரா மாதிரி பறந்து ஸ்பைடர்மேன் மாதிரி வந்து பவுலிங் போட்டாப்ல. வேற லெவல்ல பார்த்தீங்கன்னா ஃபன்னியான மூமெண்ட் என்று தான் சொல்லணும். இங்கதான் நீங்க நல்லா நோட் பண்ணணும், இது ஃபன்னியா இருந்தாலும் விளையாட்டு வந்துட்டு வினையா முடிஞ்சது என்று தான் சொல்லணும். ரூட் வந்துட்டு பாத்தீங்கன்னா தெளிவா ப்ளே பண்ணிக்கிட்டு இருந்தாரு. ரோஹித் சர்மா இப்படி ஃபோக்கஸ் திருப்பி விட்டவுடன் அடுத்து இரண்டு ஓவருக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நதீம் ஓவர்ல எல்பிடபிள்யூ ஆனாரு. இந்த விக்கெட்டுக்கு மிகப்பெரிய ரீசன் என்னன்னு கேட்டீங்கன்னா ரூட் வந்துட்டு சீரியஸ்லி வேற லெவல்ல ப்ளே பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அவரோட ஃபோக்கஸ் பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மா ஓவர் மூலம் கம்ப்ளீட்டா எடுத்து விட்டார் என்று தான் சொல்லணும். சரி, நீங்க சொல்லுங்க, ரோஹித் சர்மா ஸ்பின்ன வந்துட்டு நம்ம பும்ரா மாதிரி வந்து போட்டாப்ல பும்ரா ஆக்சன்ல, நீங்க நோட் பண்ணீங்களா கமெண்ட் பண்ணுங்க. சேம் டைம் கடந்த இரண்டு நாளா வந்துட்டு ரிசப் அண்ட் கீப்பரை நீங்க பாத்திருப்பீங்க, கம்ப்ளீட் மிஸ் பண்ணாரு. சிப்லி பாத்தீங்கன்னா 13 ரன்ல இருக்கும்போது ரிசப் பண்ணிடும் கேட்ச் கொடுத்தாரு, கேட்ச் மிஸ் பண்ணாரு, ரன் அவுட் மிஸ் பண்ணாப்ல. இப்படி கண்டிப்பா வந்துட்டு மிஸ்டேக் பண்ணிக்கிட்டே இருந்தாரு. பட் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிட்டாரு விராட் கோலி. பட் எங்க விராட் கோலி அண்ட் ரோஹித் சர்மா ரிசப் பண்ண மேல டென்ஷன் ஆகினாங்கன்னா தேவையில்லாத ஓவர் தூரம் மூலம் 5 ரன் கிட்ட பாத்தீங்கன்னா ரிசப் பண்ண விட்டு கொடுத்துட்டாப்ல. அந்த டைம் பாத்தீங்கன்னா விராட் கோலி ரோஹித் சர்மா சந்திரமுகியாவே மாறினாங்க, ரிசப் பண்ண கட்டுமையா முறைச்சாங்க, திட்டினாங்க. இதுக்கு மேல இவங்க ரியாக்ஷன் விட்டோம்னா கெட்ட வார்த்தையில கூட திட்டலாம்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்கலி வந்துட்டு ரிசப் பண்ண சாரி கேட்டாப்ல, இனிமே இந்த மாதிரி தவறு நடக்காது. சரி, நீங்க சொல்லுங்க, டெஸ்ட் ஃபார்மட்ல ரிசப் அண்ட் கீப்பர் கொஞ்சம் கம்மியா இருக்கா மேம்படுத்தணுமா கமெண்ட் பண்ணுங்க. இங்கிலாந்து பாத்தீங்கன்னா 6 விக்கெட்ல பிறகு 500 ரன் அடிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் எவ்வளவு ரன் அடிச்சுட்டு டிக்ளேர் பண்ணுவாங்க, நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ அனைவருக்கும் செட் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். நன்றி.